வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு பீச் பார்க்கலாம். நாங்கள் இந்த வீக் போயிட்டு வந்த பீச்சை நாகர்கோவிலில் கணபதிபுரம் அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த பீச்சோட பேர் லெமூர். ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிட்ஸெல்லாம் கூப்பிட்டு போனோம்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. பட் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே வந்து அலை வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கிட்ஸை வந்துட்டு கூப்பிட்டு போகும்போது இல்லை பெரியவங்களே போனாலும் ரொம்ப தூரம் உள்ளே போகக்கூடாது. அதே சமயம் கரையில் நின்னாலுமே அலை பெருசாக வர்றதுனால எப்போவுமே கவனமாக இருக்கணும். சுற்றி வரைக்கும் இந்த மாதிரி தென்னை மரமாக இருந்துச்சு. நம்ம போனோன்னு அந்த ரைட் சைடில் நிறைய கார்லாம் பார்க் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே நம்ம வந்து காரை பார்க் பண்ணிட்டு நடந்து போகணும். ஒரு 200 meters அவ்வளோதான் இருந்துச்சு டிஸ்டன்ஸை. ஸோ அங்கே விட்டுட்டு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ சைட்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக தண்ணி தேங்கி இருந்துச்சு. பக்கத்தில் வந்துட்டு கிராஸ்லாம் இருந்துச்சு, அதில் சில பேர் உட்காந்து ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருந்தாங்க. இதுதான் பீச்சோட என்ட்ரன்ஸ். இந்த பீச் போகிறதுக்கு மெயின் ரோட்லேருந்து குட்டியாக ஒரு ரோட் போகுது உள்ள, அது வழியோடி வந்தால் கரெக்டாக வந்துடுது. அந்த என்ட்ரன்ஸில் இந்த போர்டெலாம் வச்சுருந்தாங்க, நீட்டாக இருந்துச்சு இந்த பீச். ஆக்சுவலி இது தண்ணி குடிக்கிறதுக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்க, பட் தண்ணி வருமானு தெரில, நான் செக் பண்ணலை. உள்ளேயே வந்துட்டு ஒரு ஹிந்து டெம்பிள் இருந்துச்சு. இது வந்து என்ட்ரு ஆனதும் லெஃப்ட் ரைட் சைடில் வந்துட்டு இப்படி இருந்துச்சு. இதுதான் நம்ம வந்து என்ட்ரன்ஸு. அதோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஃபுல்லாக தென்னை மரமாக இருந்துச்சு. பீச்சுக்கு கிட்ட வந்துட்டு இந்த சவுக்கு மரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மரம்லாம் இருந்துச்சு. இந்த படியேறி போனால் நம்மளுக்கு பீச் வந்துடும். பீச் வந்துருச்சு. இங்கே வந்து உட்காரதுக்கு ஸ்டோன் பெஞ்சஸ்லாம் வந்துட்டு நிறைய ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனது வந்துட்டு ஒரு வீக் டேஸில் தான் போனோம், பட் அப்போவே வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு நிறைய பீப்புளெலாம் இருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதுதான் அந்த பீச்சோட ஓவரால் வியூ. தென்னை மரம், நிறைய மரங்கள்லாம் வச்சு பக்கத்தில் பீச்சு, சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மணலில் வீடு மாதிரி செஞ்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ப்ளாக் அண்ட் ஷாப்பிங் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த கொஞ்சம் பள்ளமாக தெரியுதா, அப்புறம் மேடு ரெண்டு சைட்லேயும் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் வந்து ரெண்டு இதுக்கு நடுவில் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். இந்த இடத்துல நிற்காங்கல்ல ஆளுக்க, இங்கே நின்னால் சீக்கிரமே வந்துட்டு அந்த அலை வந்து நம்மளை உள்ளே இழுத்துட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பீச்சஸ் எங்கேயாவது நீங்கள் போனீங்கன்னா, கொஞ்சம் மேடாக இருக்கிற பகுதியில் இருந்தீங்கன்னா அலை வந்து அவ்வளோ தூரம் நம்மளை உள்ளே இழுக்காது. பீச் முடிச்சுட்டு நாகர்கோவிலில் உள்ள ரிலையன்ஸ் மால் போனோம். அங்கே பெரிய பையனுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸு அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாங்கலான்ட்டு போனோம். ஸோ இது வந்துட்டு பெரிய பையனுக்கு வாங்கின லஞ்ச் பாக்ஸ். ஸ்டீலில் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக, அந்த கலரில் இருக்கிறது மட்டும்தான் பிளாஸ்டிக்கு. அப்புறம் உள்ள ஒரு குட்டி பாக்ஸு, லிட் மட்டும் கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு. இந்த லஞ்ச் பாக்ஸோட ப்ரைஸ் வந்து 330 வந்துச்சு. நெக்ஸ்ட் வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தோம் உனக்கு. இந்த வாட்டர் பாட்டிலோட ப்ரைஸ் வந்துட்டு 275 வந்துச்சு. இந்த வாட்டர் பாட்டில் வந்து சின்ன பையனுக்கு வாங்கினது, இது வந்து 300.
இது கூடவே ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து விடுறதுக்காண்டி ரெண்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி வாங்கினேன். உள்ளே வந்து ஸ்டீலு, அவுட்டர் அண்ட் லிட்டு வந்துட்டு பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு. இது ரெண்டு பாக்ஸும் சேர்த்து 130 வந்துச்சு. அப்புறம் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு லஞ்ச் டவல்ஸ் வாங்கினேன், மூணு இது வாங்கினேன். ஒவ்வொன்றும் வந்துட்டு 60 ருபீஸ். நல்லா பெருசாக இருந்துச்சு, ஸோ ரொம்ப ஸ்பில் ஆகாமல் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்தேன். என்னோட ரொம்ப நாள் ஆசை இந்த ஜார் வாங்கணும் அப்படின்னு. ஸோ அது இன்றைக்கி ஆஃபரில் இருந்துச்சு, அதனால் வாங்கினேன். இது வந்துட்டு ஒரு பீஸ் வந்து 69 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க, ஸோ ரெண்டு இது வாங்கிக்கிட்டேன். இங்கே வந்துட்டு லஞ்ச் பேக் இல்லை கேட்டேன், பட் இல்லை. அதனால் நாங்கள் அசோகாவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம், ஒரு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கலான்னு. அப்போது இந்த லஞ்ச் பேக் வந்துட்டு வள்ளியூர் அசோகாவில் எடுத்தோம். போகும்போதே வந்துட்டு லஞ்ச் பாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் வைக்கிறதுக்கு எவ்வளோ தேவை, ஸ்பேஸை அண்ட் ஹைட் எவ்வளோ இருக்கணுன்றது மெஷர் பண்ணிட்டு போயிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த லஞ்ச் பேக் வந்து வாங்கிக்கிட்டேன். இந்த லஞ்ச் பேக் ப்ரைஸ் வந்து 335. ஸ்கூல் பேக் வந்து பெரியவனுக்கு வாங்கினோம், சின்னவனுக்கு ஏற்கனவே இருக்குது, இப்போ ரீசெண்டாக வாங்கினது. இந்த பேக் வந்துட்டு லிபர்ட்டி பிராண்டோடது, இந்த 600 ருபீஸ் வந்துச்சு. நியர்லி ஒரு 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு இதில். நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு, அதே சமயம் அந்த பின்னாடி ஸ்ட்ராப் இருக்குல்ல அது வந்து நல்ல ப்ராடாக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. பசங்களுக்கு வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடும்போது அது ரொம்ப தின் ஸ்ட்ராப்பாக இல்லாமல் இந்த மாதிரி ப்ராடாக இருந்துச்சுன்னா ஷோல்டர் பெயின் வராது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கியிருக்கேன் இதை. அசோகாவில் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு தீம் வச்சுருப்பாங்க. இந்த தடவை நாங்கள் போயிருந்தப்போ லயன் வச்சுருந்தாங்க, ஸோ அது முன்னாடி இருந்து ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்திருந்தோம். ஒரு ட்ரிங்க் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க் தான், பானகாரம். இதுக்கு எவ்வளோ தூரம் கருப்பட்டி எடுக்கிறோமோ அதே அளவு வந்துட்டு புளி எடுத்துக்கோங்க, தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அது சாஃப்ட் ஆகிக்கும். சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் கை வச்சு அதை நல்லா கரைச்சி விட்டுட்டு அது வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏலக்காவை கொஞ்சம் தட்டி போட்டு முன்னா சேர்த்து கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஏலக்காய் இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க ஃபில்டர் பண்ணிட்டு ஏலக்காவை தட்டி கூட போட்டுக்கலாம். ரொம்ப மண்டியாக இது பண்ணுறதாம அந்த வாட்டர் மட்டும் எடுங்க, ஏலக்காய் பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சுக்குத்தூள், கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டு ரெடி பண்ணால் நம்ம பானகாரம் ரெடி. இது வயிற்று பிரச்சனைக்கு ரொம்ப நல்ல தீர்வு கொடுக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம், அதுவரை மலையலை போல் மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி.